முந்திரி பருப்பை வந்து நல்லா அப்படி வறுத்து வச்சுக்கணும். குருமா பழத்தை அப்படி போட்டுக்குவோம். ஒரு ஒரு மங்குளம் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றிக்குவோம், 1.5 கப் தண்ணி ஊற்றிக்குவோம் டம்ளரில். அது கொஞ்சம் நல்லா வேகணும். இங்கே வந்து குருமாவும் முந்திரி பருப்பும் போட்டு ஒரு அல்வா செய்ய போகிறோம். இது கொஞ்சம் கட்டியாக வரணும், அதனால் நல்லா வேகட்டும். கிண்டிக்கிட்டே இருங்க, நல்லா வேகும். நல்லா வேகுது, அது கூட வந்து ஒரு கண்டி நெய் போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் அது நல்லா வந்து கட்டியாகணும். நல்லா வந்துடுச்சு, நல்லா வந்துடுச்சு. சோளம் நல்லா கரைச்சி ரெண்டு கரண்டி ஊற்றி போட்டு வச்சுருக்கேன், அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கட்டி ஆகணும், நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் அடுப்பை ஸ்லோவாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். பேரீச்சம் பழத்தில் வந்து அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க. விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா நல்லா வேக வச்சு ஏற்கனவே நம்ம குரும் பேரிச்சப்பழம் வந்து இனிப்பாக தான் இருக்கும். சீனியெலாம் அதுக்கு போட வேணாம், அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நெய் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தமா நல்லா வந்துடும். அது கூட கொஞ்சம் நெய் போட்டுட்டு இந்த முந்திரி பருப்பு வந்து போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட கேஷ் நட்டு பாதாம் பருப்பு இருந்துச்சுன்னா கூட நெய் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க, கொஞ்சம் நல்லா இதாகும். பாருங்கள் நல்லா ஒட்டாமல் இருக்குது, சட்டியில் நல்லா ஒட்டாமல் வந்துருக்கு. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சீனி அறவே போடாதீங்க, ஏன்னா பேரிச்சை பழம் ஏற்கனவே இனிப்பாக இருக்கும், ரொம்ப இனிப்பாயிரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. அல்வா சூப்பராக ரெடியாக இருக்குது, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.